புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் காண தவறாதீர்கள். Your dream vacation to Malaysia starts from ₹24,999 only with GT Holidays, South India's number one travel brand. சென்னையின் நம்பர் ஒன் மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுர உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். ஆக்டர் விஜய் இருக்காரு, அவர் வந்து அரசியலுக்குள்ள வந்துட்டு உங்க சப்போர்ட் இருக்குமா? இருக்குமா? ஏன் தெரியல ப்ரோ, தோணுது ஒரு மாற்றம் ஏதாச்சும் ஒன்று வித்தியாசமாக நடக்கட்டும். ஓகே, ஆனால் ஒரு ஆக்டர் 200 கோடி ரூபா சம்பளத்தை விட்டுட்டு மக்களுக்கு சேவை செய்யணும்னு வந்திருக்காருல, அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? தெரியல ப்ரோ, நோ ஐடியா, அதை பற்றிலாம் யோசிக்கவே இல்லை. சரி, ஆனால் ஒரு ஆக்டர் அவரை பிடிக்குமா உங்களுக்கு? உங்களுக்கு பிடிக்கணும் இல்லை பிடிக்காதுன்னு இல்லை, அவங்க அவங்க வேலையை பார்க்குறாங்க, நம்ம என்டர்டைன்மெண்ட்டுக்கு போயிட்டு வரோம் அவ்வளோ. ஆனால் அந்த வேலையை விட்டுறாரு, 69 படத்தோட அவரும் நடிக்கிறதும் இல்லை. அது ஒரு ஆக்டர் அவரை மிஸ் பண்ணுவோமா நம்ம? கண்டிப்பாக. அது அப்படியா? இப்போதான் அந்த ரீல்ஸ் ஒன்று வந்துட்டு இருக்கு, தலையும் 2025 வராமே இருக்கலாம், தலையும் எப்படி சிஎஸ்கே விட்டு போகிற அப்படி, இவரும் போகிற அப்படி அப்படிங்கிற மாதிரி, அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. கஷ்டமாக இருக்கு. ஓகே, ஆனால் ஒரு ஒரு பொலிட்டீஷியனை அவர் ஏற்றுக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்க? எவ்வளோ பண்ணுறோம், எவ்வளோ மாற்றம் வருது, இதுவும் ஒன்று பார்க்கலாமே. இல்லை, இது விஜய் சார் டைலாக் மாதிரி தான் சொல்கிறீங்க, எவ்வளோ பண்ணுறோம் இதை பண்ண மாட்டோம். அப்படி இல்லை வரும், அப்படி இல்லை, அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கும். அவர் அவரோட லைஃப்பில் அப்கிரேட் ஆகிறாரு, அதில் நம்மளுக்கு ஒப்பீனியன் இல்லை. அவர் அவரோட விஷயம், அவ்வளோ அவரோட இன்ட்ரெஸ்ட் அவர் போயிட்டு இருக்காரு, அதில் நம்மளோட ஒப்பீனியன் கம்மிச்சு ஒன்றும் இல்லை. அதனால் நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் உங்களோட சப்போர்ட் இருக்குமா? இருக்கும். ஏன் பிடிக்கும்? ஹேஸ் அ இது வரைக்கும் வந்த அரசியலிருந்து இவர் ஒரு சேஞ்ச் கொடுப்பாரா இல்லையானு தெரியாது, ஸோ ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே. ஓகே, அவருக்கும் உங்களோட சப்போர்ட் பண்ணுவோம். ஏன், எதனால? அவர் நல்லது பண்ணுவார்னு ஒரு நம்பிக்கை, நம்பிக்கை தான், நம்பிக்கை தான். இருந்தாலும் ஒரு ஆக்டர், நீங்கள் எதுக்கு உங்களுக்கு அரசியல், நீங்களா வர வேணாம் அப்படின்னு சிலர்லாம் சொல்கிறாங்க. நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கேட்க முடியாது இல்லை, அவர் கொடுக்குறாரு, நம்ம அவங்கள அவர்களால் நம்ம ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். சரி, அந்த நம்பிக்கையில் நம்ம அவர்கிட்ட அவர் நம்ம ஹோப் பண்ணுறோம், ஹோப் தான், வேறு எதுவுமே இல்லை. அவரோட ஆக்டிங்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் நான் ஃபுல்லாகவே ஆக்டிங் நிறுத்த போகிறேன் அப்படின்றாரு, அந்த வருத்தமும் உங்களுக்கு வருத்தம் இருக்குது, ஆனால் அவர் நமக்கு நல்லது செய்ய போகிறாருங்கிறப்போ அதை அதை விட பெருசாக தான் பார்க்குறேன். ஓகே, அப்போ நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கிறீங்க. ஓகே, நீங்கள் நல்லது தான், அவங்க வரதும் நம்மளுக்கு நல்லது செய்கிறேங்கிற பேரில் வரதுங்கிறது ஓகே தான், அக்செப்டபிள் தான். இருந்தாலும் ஆக்டிங்கை விட்டு வராரு, ஒவ்வொரு படமாக நடிக்கலாமே அப்படின்னு சிலர்லாம் சொல்கிறாங்களே, அந்த ஆசை இருக்குது அவங்களுக்கு? இருக்குதான், பட் அவர் அவர் வந்துட்டு நம்மளுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சி தான் அதை ஸ்டாப் பண்ணுறாரு. ஓகே, அது அவங்க இது. ஓகே, கண்டிப்பாக எங்கள் அண்ணன் அவர், கண்டிப்பாக எங்கள் ஓட்டு அவருக்கு தான் இருக்கும் சப்போர்ட். நாங்கள் சின்ன வயசுலேருந்து அந்த ஃபீல்டில் இருக்கும் போதே அவரோட ஃபேன் தான் நாங்கள்லாம். ஓகே, கண்டிப்பாக அண்ணனுக்காண்டி என்ன நம்ம செய்வோம் நாங்கள். ஏங்க இவ்வளோ பிடிக்கும் அவர்? எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. அப்படியா? அண்ணனை சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒரு நடிகர், அவர் அரசியலுக்குலாம் வரக்கூடாது, அவர் என்ன பண்ணுவார், எப்படிலாம் பண்ண போகிறாருன்னு விமர்சனம் வைக்கிறாங்களே, அது நீங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும்ல, எங்கள் அண்ணன் எனக்கு நல்லது தான் செய்வார் மக்கள். அப்படியே ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓகே, நம்ம அம்மாவை நம்பணும், இப்போ அம்மா நம்மகிட்ட இல்லை, இப்போ அண்ணனை நம்புகிறோம், அண்ணன் வந்து நல்லபடியாக எங்களுக்கு ஒரு இது பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. சூப்பர். அப்போ 2026 வந்தால் நீங்கள் கண்டிப்பாக அண்ணன் தான் வரணும், நாங்கள் பிரார்த்தனை பண்ணுவோம் அவங்களுக்கு தான். அண்ணன் இந்த வீடியோவை பார்த்தாங்கன்னா அண்ணனுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வணக்கம், கண்டிப்பா அவங்க வரணும், வர்றதுக்கு நாங்க எங்க சாமி கண்டிப்பா இருக்கோம். நான் விஜய் ஃபேன் தான். அப்படியா? எப்போ இருந்து? எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்தே விஜய் ஃபேன் தான். விஜய் ஃபேன் தான். ஒரு நடிகரா நமக்கு பிடிக்கும், பட் அரசியல்வாதியா நம்ம எப்படி ஏத்துக்கலாம்? இல்ல, அவர் பெஸ்டா பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கறோம். நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? கண்டிப்பா. ஆனால் எல்லாருமே சொல்கிறாங்க நீ நடிக்க மட்டுமா, நடிக்க மட்டும் செய்யலாம் இல்லை சொல்கிறவங்க, என்ன வேணாலும் சொல்லலாம் இல்லை. அப்படியா? வந்தால் தானே தெரியும். ஒன்ஸ் ஒரு தடவை சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே. ம், கொடுத்து பார்ப்போம் கண்டிப்பாக. ஆனால் 69 கடைசி படம், இனிமேட்டு நடிக்க மாட்டேன் அப்படின்ட்டாரு, வருத்தமாக இருக்கா உங்களுக்கு? அது கொஞ்சம் ஃபீலிங் இருக்குது, கண்டிப்பாக அவர் நடித்தா நல்லாயிருக்கும்னு. மேபி அவர் இது ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறாரு, அப்போ நம்ம சான்ஸ் கொடுக்குறது தானே. அங்கே சப்போர்ட் பண்ணுவீங்க. நான் கோயம்புத்தூர் மக்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம், விஜயோட அரசியல் பயணம் அப்படின்றத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, வரவேற்கிறீங்களா? வரவேற்கிறேன். அப்படிங்களா? ஏன், என்ன காரணம்? இல்லை, ஒரு சின்ன மாறுதல் வேணும்னு அப்படிங்கிறாங்க. அவர் வந்தால் கொஞ்சம் நல்லா செய்வார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறேன். ஓகே, ஆனால் நீங்கள் வந்தால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க? ஆ, சப்போர்ட் பண்ணுவேன். ஓகே, 2026 கண்டிப்பாக வரப்போகிறதாகவும் அதுக்கான மாநாடும் வர 27 நடக்க போகிறதாக இருக்காரு. ஸோ நடிகரா ஜெயிச்ச மாதிரி அவர் அரசியலும் ஜெயிப்பார்ன்ற நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? இருக்கு, இருக்குது, கண்டிப்பாக ஜெயிப்பார். ஓகே, ஆனால் இந்த 2026 அரசியல் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியும், ஆனால் ஒரு நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ளே வந்திருக்காரு, உங்களோட ஆதரவு இருக்கா?
கண்டிப்பா அப்படியா கண்டிப்பா ஏன் இவ்வளவு கான்ஃபிடன்ட் புதுசா வரவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் அப்படிங்களா இருந்தாலும் இங்கே பெரிய கட்சிகள் நிறைய விஷயங்கள் இருக்குது இருந்திருப்பது அவங்களாம் என்ன செய்கிறாங்க நாட்டை ஒன்றும் செஞ்சது அவங்கவுங்க வீட்டில் தான் செய்கிறாங்க நம்ம செஞ்சது இல்லையே அதனால் இவர் வந்து புதுசாக எதாவது செய்கிறான்னு பார்ப்போம் ஆனால் எல்லாரும் ஒரு விமர்சனம் நினைக்கிறாங்க ஒரு நடிகர் அவர் எப்படிப்பா அரசியல் என்ன நடிகர் தான் எல்லாருமே அரசியல் வராங்க நடிகர் எல்லாமே யாரும் அரசியல் வராங்க நடிகர்களை ரசிகர் வச்சு தானே அவங்க வர்றாங்க கண்டிப்பாக ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் வந்தாங்க அவரும் வெற்றி பெற்றார் அதுக்கப்புறம் அவரோட உடல்நிலை என்னன்னு நம்மளுக்கு தெரியும் அதே போல் விஜய் வந்தால் சாதிப்பாரானே சாதிக்கணும் சாதிக்கிறதில் சாதிக்கணும் இனிமேல் செய்யணும் எல்லா மக்களுக்கு செய்யணும் செஞ்சால் தான் அடுத்து வர முடியும் இல்லைன்னா வர முடியாது இப்போ 2026 அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா வாய்ப்பு இருக்குன்னு மக்கள் செய்யணும் மக்களுக்கு செஞ்சாருன்னா வாய்ப்பு இருக்கு நல்லது தான் நல்லது ஓகே இருந்தாலும் இங்கே நிறைய கட்சிகள் இருந்துக்கிட்டே இருக்காங்க ஒரு ஆக்டராக அவர் வந்து எப்படி சர்வே பண்ணுவார் நீங்கள் நினைக்கிறீங்க எம்ஜிஆர் எப்படி சர்வே செய்யறது ஓகே இல்லை அந்த காலகட்டம்னு ஒன்று இருக்கு சர்வே செய்யறது ஈஸியாக்கு இப்போ முக ஸ்டாலினோட பையன் வரான்னு தான் விஜய்க்கு வரத்துக்கு என்ன ஓகே அந்த நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா டெஃபினட்டா அப்படியா சப்போர்ட் பண்ணுவா அப்படியா ஆமாம் ஏன் சார் என்ன ரீசன் போட்டு புதுசாக ஒரு ஆள் வந்தால் நல்லா இருக்குமே இல்லை அவர் ஒரு ஆக்டர் தானே அவர் எப்படி நம்ம ஒரு பொலிட்டிஷியனை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் பண்ணுவார் அப்படிங்களா இல்லை நிறைய விமர்சனம் வைக்கிறாங்களே இந்த மாதிரி ஒரு ஆக்டருக்குலாம் வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அவங்களுக்கு அரசியல் தேவையில்லை அப்படின்னு ஆனால் மக்கள் அவர் வந்தால் நல்லா பண்ணுவார் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அவர் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் எப்படி நீங்கள் என்ன விஷயங்கள நீங்கள் நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு அவர் எப்படி நம்பிக்கை இருக்குது அவர் மேலே ஒரு வாட்டி அவர் வந்தால் நல்லா செய்வார் அப்படின்னு தாராளமாக கொடுப்போம் ஏன் சிறந்த நடிகர் நல்ல பேச்சு நடிப்பிலும் பரவாயில்ல படத்தையும் வந்து கெட்டதே நல்லது ஆக்குறாங்க இல்லையா நல்ல நடிகர் எனக்கு பிடித்தது தான் அப்போ வர்ற அரசியலுக்கு அவர் நல்லது செய்வார் சரி நல்ல நடிகர்னு சொல்லிட்டீங்க சிறந்த நடிகர் ஆனால் அரசியலுக்குள்ளே வரும்போது அரசியல் வரும்போது ஜனங்களை பார்த்து ஓட்டு போட்டால் நல்லவர் ஆயிடுவார் நல்லவர் ஆயிடுவார் ஓட்டு போடலாம் ஆ ஒரு நடிகர் தானே அவர் எப்படி அரசியலுக்குள்ளார் எப்படி தாராளமாக வரலாம் எல்லாம் ஒரு மனசிலேருந்து வர்ற ஒரு பேச்சுக்கள் தான் இல்லையா அதனால் நல்லவர் சிறந்த அரசியல்வாதி ஆகலாம் அரசியல்வாதி ஆகலாம் வந்தால் நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்க தாராளமாக இப்போவே வந்தால் ஒரே முத்திர ஒரே அப்படி அப்படியா தாராளம் அவருக்கு வரலாம் ஓகே அவர் மூஞ்சி பார்த்தாலே நல்லா தெரியுது அரசியல்வாதி சிறந்த நடிகரும் எல்லாருக்கும் நல்லதே செய்வார் நல்லதே செய்வார் ஆனால் நான் வந்து நடிகரை நிறுத்திடுறேன் மக்களுக்காக நான் வரேன் 200 கோடி சம்பளம் வாங்குறாருங்க இப்போது அந்த 200 கோடி விட்டுட்டு நான் மக்களுக்காக வரேன்னு நினைக்கிறப்போ எப்படி பார்க்குறீங்க அந்த ஒரு தைரியத்தை தைரியத்தில் அவருடைய ஒரு தைரியம் தான் எதுவுமே மனசில் இருக்க உள்ளது எல்லாம் சொல்லி வெளியில் சொல்லி ஜனங்களை புரிய வைக்கிறார் அதுதான் அதுதான் இருந்த வர காலங்களில் அவர் சிறந்த ஒரு அரசியல்வாதியாக இருக்க வேண்டும் மக்களுக்காக நல்லது செய்வார் நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க குடும்பத்தில் எல்லாரும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா தாராளமாக எங்கள் வீட்டில் எல்லாம் இருப்பாங்க அப்படியா ஐயா வீட்டில் எல்லோரும் எல்லோரும் விஜய் ரசிகர் தானே ஆமாம் இப்போத்தி மாற்றிட்டோம் இல்லை அவன் கண்டிப்பாக இருக்கும் பிடிக்கும் அதனால் இருக்கும் இல்லை அவரை பிடிக்கும் அவரை பிடிக்கும்ன்றது ஒரு நடிகராக பிடிக்கும் அரசியல்ன்றது புதுசு அரசியல்னா வர வேண்டாம்னு தான் நினைக்கிறேன் ஆனால் வர்றாரு அந்த நேரத்துக்கு எப்படி இருக்கோ பார்த்துட்டு ஓட்டு போட வேண்டியது ஓகே ஆனால் இத்தனை நாளாக இங்கே பெரிய கட்சிகள் நிறைய இருந்து இத்தனை ஏடிஎம் கேக்கு தான் போட்டிருந்தோம் அப்படியா ஆமாம் அதுதான் எங்களுக்கு பிடிக்கும் எப்பவுமே அதுதான் சரி இப்போ விஜய் வந்துட்டார்னா அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்களா பார்க்கணும் எடப்பாடியும் பிடிக்கும் இவருக்கு போடுறது அவருக்கு கன்ஃபியூஷன் தான் அந்த நேரத்துக்கு யார் இதாக இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி யார் நல்லது பண்ணுறாங்களோ ஆனால் எல்லாரும் சொல்கிறாங்க நீ நடிகர் நீங்கள் நடிக்க மட்டுமே செய்யலாம்ல அப்படின்லாம் விமர்சனம் வைக்கிறாங்க அது எப்படிமா பார்க்குறீங்க கரெக்டு தான் அவர் ஏன்னா நடிகராக தான் எல்லாத்துக்கும் பிடிக்கும் அரசியலுக்கு வந்தால் தாக்கு பிடிப்பாரா என்னன்னு கொஞ்சம் கஷ்டம்தான் சரி ஆனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா அதான் அவர் ரெண்டு மனசாக இருக்கு ஏன் வராமல் இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது அவர் ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும் தான் நான் நினைக்கிறேன் அப்படியா ஏன்னா இப்போ அவருக்கு ஃபேன் ஃபாலோயிங் ஜாஸ்தியாக இருக்கிறனால ஸோ அதனால் வர சான்ஸ் ஆனால் எல்லோரும் சொல்கிறாங்க ஒரு ஆக்டராக இருந்துட்டு எதுக்கு நம்மளுக்கு இந்த அரசியல் அதெல்லாம் வேண்டாமே அப்படின்னு சிலர்லாம் விமர்சனம் வைக்கிறாங்கல்ல ஸோ அதுக்கு நீங்கள் என்ன எப்படி பார்க்குறீங்க அப்படி பார்த்தா எம்ஜிஆரும் அவரும் ஆக்டராக இருந்து வந்தவர் தான் ஸோ அவர் ஐ திங்க் அவர் நல்லா ஸ்டடி பண்ணிட்டு தான் வருவார்னு நினைக்கிறேன் ஸோ அவர் வந்து எதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அது எம்ஜிஆர் அவர்களுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் கொடுத்த அந்த ரெஸ்பான்ஸு விஜய்க்கும் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது அது எப்படி சொல்கிறது இப்போது யங்ஸ்டர்ஸ் அந்த 18 மேலே கீழே இருக்கவங்க வேணால் இது பண்ணலாம் ஆனால் ஒரு 30-40 நம்ம அப்பா அவங்கெல்லாம் வந்து அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க பட் நியூவாக வர யங்ஸ்டர்ஸ் வேணால் ரெஸ்பான்ஸ் அந்த கட்ஸ் எப்படி பார்க்குறீங்க 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குன்ற ஒருத்தர் அரசியலுக்கு வராதுன்றப்போ எப்படி பார்க்குறீங்க அந்த கட்ஸு
நீ எப்படி பார்க்கறதுன்னு எனக்கும் தெரியல. ஆக்சுவலாக எப்படின்னா அவங்க அவர் ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ யங்ஸ்டர் அவருக்கு கிடைக்கிற அந்த அரசியலில் புதுசாக நிறைய ஆட்சி மாறிச்சு இல்லையா, ஸோ அதனால் அவருக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாரு. ஸோ நியூவாக ட்ரை பண்ணுறாரு, நல்லா வந்துச்சுன்னா அவருக்கு லக், அவர் நிறைய ஸ்டடி பண்ணிட்டு தான் வருவார்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இது மக்கள் ஓட்டு போடுறது பொறுத்து தான் அவர் இன்னும் அவங்க டீம் பண்ணுறதெல்லாம் என்னென்ன வேலைன்னு பார்த்துட்டு மக்கள் ஓட்டு போடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க எப்படி வராங்கன்னு பார்க்கலாம். எப்படி ஏற்றுக்க போகிறாங்க மக்கள் ஒரு ஆக்டரை? ஏன்னா இல்லை, ஆக்டர் தான் எல்லா காலமும் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாமே ஆக்டர்ஸ் தானே. அதான் இந்த காலகட்டத்தில் எப்படி எடுத்துக்க போகிறாங்க? ஏன்னா அவங்க அப்போவே ஏற்றுக்கிட்டவங்க இப்போ ஏற்றுக்கிறதுக்கு இன்னும் நான் வாய்ப்புகள் நிறைய பேர் இருக்காங்க. இருக்குது. அது விஜயை ஏற்றுக்கிறதுக்கு எவ்வளோ? இல்லை அதான் சொல்கிறேன்ல, இப்போ இன்றைக்கோ நாளைக்கோ அவங்க டீம் பொதுக்குழு போடுறாங்கன்னு நினைக்கிறேன். அதை பார்த்துட்டு அதில் அவங்க சொல்கிற மேனிஃபெஸ்டோ அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் பொறுத்து தான் மற்றவங்களாம். இப்போ நானே அதை பார்க்குறப்போ எனக்கு ஏதாவது ஓகே இவங்க ஏதோ பண்ணுவாங்களா அப்படின்னு தோணுச்சுன்னா நம்மளும் ஏதாவது பண்ணுறது தான். ஓகே, இது வரைக்கும் பண்ண நடவடிக்கைகளாக இருக்கட்டும், நான் நடிப்பை விட்டுறேன் மக்களுக்காக சேவை செய்ய வரேன் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், உங்களோட சப்போர்ட் அவருக்கு இருக்குமா? நான் வேறு ஒரு நடிகரோட இதில் இருக்கேன், மக்கள் நீதி மையமில் இருக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு ஓட்டு வந்து கமல் சார் தான் போவோம். ஆக்சுவலி பாலிடிக்ஸ் அவ்வளோக்கா இன்ட்ரெஸ்ட் இல்லை. வந்தால் சப்போர்ட் பண்ணுவீங்களா? ஐயா ஷோர். நீங்கள் சப்போர்ட் பண்ணு. ஆஸ் ஆக்டர் எனக்கு பிடிக்கும், பட் பொலிட்டிஷனாக எனக்கு தெரியல எப்படின்ட்டு. ஓகே, அதான் வந்தால் வந்துட்டு. யா ஷோர், லைக் நான் நியூஸ் எல்லாம் கேதர் பண்ணுவேன் எப்படி என்னன்ட்டு, தென் ஐ வில் சப்போர்ட். அப்படியா? நீங்கள் இப்போ வரைக்கும் கேட்ட வரைக்கும் எப்படி இருக்குது? அவர் வந்தாருன்னா நல்லது நடக்கும், அவருக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கா? என்ன பண்றாங்க என்ன செய்யறாங்கன்னு தெரியும். ஓகே சார், நடிகர் விஜய் இருக்கார்ல சார்? ஆமாம். அரசியலுக்குல வந்திருக்காரு, எப்படி பார்க்குறீங்க, உங்கள் சப்போர்ட் இருக்குமா? அரசியல் விஜய் வந்து வர முடியாது, நிஜமாக மேலே வர முடியாது. ஏன் எனக்கு திமுக அதிமுக இந்த மாதிரி இருக்கும்போது எதுக்கு வர முடியாது புரியல உண்மையாக எனக்கு. நம்முடைய நான் நினைக்கிறேன் அவ்வளோதான். இல்லை சார், அவரும் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அவருக்கு பின்னாடி இருக்காங்க, இருக்கலாம் நிறைய விஷயங்கள் அவர் மக்களுக்காக பண்ண போகிற நடிப்பையே விட்டுட்டு வர்றாரு. ஸோ இதெல்லாம் இந்த அடிப்படையில் கூட அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா? பண்ணலாம் சொல்ல முடியாது, பண்ணணும் பண்ணலாம். நியூ சேஞ்சஸ் ஏதாவது இருக்குமான்னு பார்க்கலாம். ஓகே, நீங்கள் ரிசீவ் பண்ணி ரெடியாக இருக்கீங்களா? ஹாவ் டு சி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இல்லை எப்படி இருக்கு என்னங்கிறது. ஓகே, ஒரு செட் ஆஃப் சேம் ட்ரெடிஷ்னலே இருந்து பழகியாச்சு, நியூ செட் அவங்க எப்படி பண்ணுறாங்கிறதுக்கும் ஹாவ் டு கிவ் சான்சஸ் இல்லை. இவ்வளோ இயர்ஸாக அவங்கள எதனா ரூல் பண்ணிருக்காங்க. ஆனால் ஒரு ஆக்டரை விஜய் பிடிக்குமா? இஸ் நான் கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னர் இல்லை, என் பாப்பா போய் கேட்டாலும் பிடிக்குதுன்னு தான் சொல்லுவா, வில் கோ டு விஜய் ஃபிலிம் அப்படிம்பா. ஆனால் 69 இனிமேல் நடிக்க மாட்டோம் அப்படின்ட்டு அது ஒரு ஆக்டரை அவரை மிஸ் பண்ணுவோமா நம்ம? கண்டிப்பாக, இஸ் ஃபேமிலி என்டர்டெய்னர் இல்லை, ஆல்வேஸ் ஒரு விஜய் ஃபிலிம் அஜித் ஃபிலிம்னா அவர் ஜென்ரேஷன் 90 கிட்ஸ்க்கு எல்லாமே ஒரு ஸ்பெஷல் தானே. இப்போ நம்ம கிட்ஸும் அதேவே லவ் பண்ணுறாங்கும்போது ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் மிஸ் ஆகுது. பட் மேபி அவங்களுக்கும் அந்த இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு நியூ கம்மர் இருக்கட்டும், இந்த இண்டஸ்ட்ரிக்கும் நியூ கம்மர் இருக்கட்டும்.